இந்த சோராத்திருக்கையை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளதுங்க. இப்போதான் நம்ம புட்டு தாளிக்க போறோம். Hi guys, welcome to Well Puttu. I'm Sambath and Sivakannan. சோரா மீன் திருக்க இதை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான புட்டு பார்க்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுறா திருக்க மீன் முழுசா போட்டு சமைக்க போறோம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இடிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துறோம். இத வச்சு ஒரு சூப்பரான புட்டு பண்ண போறோம். முழுசா பாருங்க. வாட்டர் சோராத்திருக்கைய இட்லி சட்டில போட்டு முழுசா வேக வைக்க போறோம். ஏலக்காய் கிராம்பு பிரியாணியில போட்டுறலாம். அது கூடவே ரெண்டு எலுமிச்சைப்பழம், புதினா இலை, அப்படியே நம்ம மூடியை போட்டு மூடிட வேண்டியதான். சம்பவக்கான் மூடுங்க. இதோ மூடி வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம வேக வச்சிடலாம். வேக வச்சு நம்மளுக்கு அரை மணி நேரம் ஆச்சு. சம்பவக்கான் வா, இறக்கிடுவோம். சூப்பரா நம்மளுக்கு வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டா நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான், இதை லேட் பண்ணாம நம்ம அப்படியே எடுத்துருவோம். மீன் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். மேலே உள்ள தோலை மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துட்டு அதுலேருந்து கறியை மட்டும் தான் நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இனிமே அப்படியே நம்ம திருப்பி போட்டு மேலே உள்ள தோலை நம்ம அப்படியே உரிச்சு எடுத்துட வேண்டியதான். இந்த தோலை உரிக்காமல் நம்ம சமைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி நர நரன்னு மண்ணு மாதிரி வரும். அதனால தான் இந்த தோலை நம்ம எடுத்துடணும். அதனால தான் அந்த தோலை உரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே உள்ள கறியை மட்டும் அப்படியே எடுத்துருவோம். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காது, சென்ட்ரு எலும்பு மட்டும்தான் இருக்கும். இதுதான் இந்த மீனோட சென்ட்ரு எலும்பு. மீன்லேருந்து கறி தனியாக நம்ம பிரித்து எடுத்துட்டோம். இப்போ தான் நம்ம புட்டு தாளிக்க போகிறோம். எப்படின்னு பாருங்க. அடுப்பு நல்லா தனத்தனா நெறிஞ்சிட்டு இருக்கு. சட்டியாத்தி நம்ம புட்டு தாளிக்க போயிடலாம். இந்த சோராத்திருக்கையை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளதுங்க. இடுப்பு வலி சம்மந்தமாக உள்ளவங்க, இல்லை குழந்தை பெற்றவங்களுக்கு பால் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சோராத்திருக்கையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. திருக்கையே ரொம்ப நல்லதுங்க. ஆயில் என்ன நல்லா சூடாயிடுச்சு. ஒரு கிலோ சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கோம். 150 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி, 50 கிராம் பச்சை மிளகாய், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். அது கூடவே கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். மீனை போட்டுடலாம்.
மீன் போட்டு சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. இப்போ மசாலா போட்டுடலாம். மசாலா என்னென்னு பாருங்கள். கறி மசாலா 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், அதாங்க மசாலா போட்டோன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அந்த மீனோட ஈரசத்து போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். சம்பதுகான் எப்படி இருக்கு? மனமே தூக்குதே. அது போன்லெஸ் வேறு. புட்டு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. மசாலா வடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சு மேலே லைட்டாக நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சம்பத் கான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. சமைச்சு இறக்குங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு காரம் ஹாட்டாக இருக்கு. திருக்கு மீன் புட்டு வேற லெவல் டேஸ்ட்டு. அது மீட்டு இந்த மசாலா சேரும்போது சூப்பராக இருக்குது. திருக்கு மீன் கிடச்சா கட்டாயம் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சூப்பரான திருக்க மீன் புட்டு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணா எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேல் புட்டு யூடியூப் சேனல் பார்த்து யூடியூப் மட்டும் கிடையாது, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அவ்வளோ எங்கள் தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.